கேப் மாதிரி இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பிரிட்டிஷ்காரன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் தலையில பாத்தீங்கன்னா முண்டாசு, தலைப்பாகை, அப்புறம் நிறைய விஷயங்கள் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து கேப்போட உள்ள வந்தான். உள்ள வரும்போது நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு நமக்கு எதிராகவே திசை திருப்பினா அவங்கள பார்த்து நம்ம ஆட்கள் வந்து அவன் பாத்தியா நமக்கு கூட இருந்துட்டு குழி பறிச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கேப்பை மாட்டிக்கிட்டான். சோ அவன் ஒரு கேப்புக்கு மாறினவன் அப்படின்றது சொன்னாங்க. அப்புறம் குறிப்பால உணர்த்துறதுக்காக அவன் ஒரு கேப் மாறி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டு குழி பறிச்சுட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா செயல்பட்டவங்கள கேப் மாறி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து எல்லாரையுமே வந்து நம்ம கேப் மாறி அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம். சோ கேப் மாறினா துரோகம் செஞ்சவன், கூட இருந்தே குழி பறிச்சவன், அவங்கள குறிப்பான உணர்த்துறதுக்காக அப்படி சொல்ல ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை கேப் மாதிரி. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். பிரிட்டிஷ்காரன் வரதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள் தலையில பாத்தீங்கன்னா முண்டாசு, தலைப்பாகை, அப்புறம் நிறைய விஷயங்கள் அணிஞ்சிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்து கேப்போட உள்ள வந்தான். உள்ள வரும்போது நம்ம ஆட்கள் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு நமக்கு எதிராகவே திசை திருப்பினா அவங்கள பார்த்து நம்ம ஆட்கள் வந்து அவன் பாத்தியா நமக்கு கூட இருந்துட்டு குழி பறிச்சுட்டு துரோகம் பண்ணிட்டு பிரிட்டிஷ்காரன் கொடுத்த கேப்ப மாட்டிக்கிட்டான். சோ அவன் ஒரு கேப்புக்கு மாறினவன் அப்படின்றது சொன்னாங்க. அப்புறம் குறிப்பால உணர்த்துறதுக்காக அவன் ஒரு கேப் மாறி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது கூட இருந்தே துரோகம் பண்ணிட்டு குழி பறிச்சுட்டு பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா செயல்பட்டவங்கள கேப் மாறி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து எல்லாரையுமே வந்து நம்ம கேப் மாறி அப்படின்னு சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்கோம். சோ கேப் மாறினா துரோகம் செஞ்சவன், கூட இருந்தே குழி பறிச்சவன், அவங்களை குறிப்பான உணர்த்துறதுக்காக அப்படி சொல்ல ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை.